ஒரு சில பேருக்கு இந்த சின்ன சின்ன மைக்ரோ ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணியோ இல்லைனா கேப்சர் என்ட்ரி ஒர்க் பண்ணியோ இல்லை டேட்டா என்ட்ரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியோ ஏர்ன் பண்ணுறதா ரொம்பவே பிடிக்கும். பிகாஸ் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ரிஸ்க்கை வந்து இருக்காது, ஒர்க்கை முடிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க் வந்து அவ்வளோவா இருக்காது. ஆனால் அதுக்கு அதிகமாக டிமாண்டும் இருக்காது, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஏர்னிங்ஸுங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒர்க்கும் சிம்பிளாக தான் இருக்கும், அதனுடைய ஏர்னிங்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 1 to 2 minutes நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலே போதும், ஒரு 30 cents இல்லைனா ஒரு 40 cents வரைக்கும் நம்ம வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு கேட்டகரியில் இருக்கக்கூடியது தான் இந்த பிக்கோ ஒர்க்கர்ஸ். ஸோ இந்த பிக்கோ ஒர்க்கர்ஸில் கொடுக்கக்கூடிய மைக்ரோ ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணி நம்ம ஒரு நாளைக்கு $1 to $2 வரைக்கும் கண்டிப்பாக நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் வீக்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு $5 இல்லைனா மந்த்லி வந்து ஒரு $20 வரைக்குமே நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. பிகாஸ் நீங்கள் அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அவங்க கேட்கக்கூடிய ப்ரூஃபை நீங்கள் கரெக்டாக சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. ஒருவேளை நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய ப்ரூஃபை தப்பாக சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உங்களை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கான ஏர்னிங்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கோ ஒர்க்கர்ஸில் ஒரு ஃபியூ இயர்ஸ் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கேட்டகரி தான் இருந்தது, ஜஸ்ட்டு இந்த மைக்ரோ ஜாப்ஸுங்கிற ஒரே ஒரு கேட்டகரி இருந்துச்சு. அதில் கொடுக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் வந்து அதில் ஏர்னிங்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா புதுசாக 2 categories வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிக்கோ ஒர்க்கர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த 2 categories புதுசு, ஆனால் நமக்கு ரொம்பவே பரிச்சயமானது தான். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பெய்ட் சர்வேன்னு கிளிக் பண்ணிக்கணும் அப்படின்னா இதில் ஒரு 5-6 பெய்ட் சர்வே கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பிட் லேப்ஸு, சிபிஎஸ் ரிசர்ச்சு, போல் ஃபிஷ்ஷு, யுவர் சர்வே, ஒன் ஆட்ஸ். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தது தான். ஸோ எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா வைசன்ஸு இல்லைனா இந்த அட்டப்போலு இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்தது தான். ஸோ இதை பற்றி நம்ம பெருசாக பார்க்குறதுக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் நீங்கள் ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதையும் நீங்கள் ஒன்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ். ஸோ இந்த ஆஃபர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வைசன்ஸில் கூட நிறையா பார்த்துருப்போம். வைசன்ஸில் மட்டும் கிடையாது, ஸ்வாக் பக்ஸு, அப்புறம் டைம் பக்ஸு, இந்த மாதிரி ஏகப்பட்ட பெய்ட் சர்வே பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் மைக்ரோ ஜாப்ஸ் தான். எப்படி நம்ம பிக்கோ ஒர்க்கர்ஸில் தனியாக ஒரு கேட்டகரி மைக்ரோ ஜாப்ஸ்னு போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இந்த ஆஃபர்ஸ்லேயும் அந்த மாதிரியான இன்ஸ்டால் பண்ணுறது, சைன் அப் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து வச்சுருப்பாங்க. ஸோ இது ரெண்டும் நம்மளுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கிடையாது. பிகாஸ் இதை பற்றி நம்ம நிறைய நம்மளுடைய வீடியோஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் ரிப்பீட்டாக வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இப்போ மைக்ரோ ஜாப்ஸ் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரே ஒரு ஜாபை மட்டும் நம்ம லைவாக வந்து பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம பண்ண போகிறது வந்து ஆஃபர் டவுன்லோட் இ புக் ஃபீச்சர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஆஃபரை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இதுதான் அந்த பேஜு. ஸோ இப்போ வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூடட் கண்ட்ரீஸ். ஸோ இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இப்போ வந்து இன்க்ளூட்னா என்ன அர்த்தம்? ஸோ இன்க்ளூட்னா இவங்கெல்லாம் இதில் பண்ணலாம், ஆனால் எக்ஸ்க்ளூட்னா இந்த ரீஜனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்க்ளூடட் கண்ட்ரீஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு முக்கியமாக இன்டர்நேஷ்னலில் இருக்கக்கூடிய எல்லா ரீஜனில் இருக்கிறவங்களும் பண்ணலாம், ஆனால் இந்த பங்களாதேஷ், இந்தோனேஷியா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் இருக்கிற ஃப்ரீலான்சர்ஸ் வந்து இந்த ஒரு ஆஃபரை வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே வந்து இந்த ஒரு ஆஃபர் வந்து அவைலபிளாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் எத்தனை பேருக்கு இந்த ஜாப் கொடுத்துருக்காங்க, எத்தனை பேர் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். பிகாஸ் இப்போ 25 பேர் கொடுத்துருக்காங்க, ஆனால் 9 பேர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணலாம். இந்த ரீஜன் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். அதுவே 25 பேருக்கு 25 பேர் முடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து பண்ண முடியாது. அப்படி 25 பேர் முடிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அந்த ஆஃபர் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதாயிரும், டிசப்பேர் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை நாளில் நீங்கள் முடித்த ஒர்க்கை வந்து ரேட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 2 days அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 days. அண்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சர்வே இல்லைனா ஆஃபர் up to 10 questions வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஸோ மெம்பர் சின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5 months ago. ஏன்னா ஒரு சிலரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்திருந்தாங்க அப்படின்னா ஏமாற்றத்துக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவும் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்காக தான் எப்போலேருந்து இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து இங்கே வந்து கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அடுத்த கேட்டகரி கீழே வந்து பார்த்திங்கன்னா டு யூ வாண்ட் டு ஹோல்டு திஸ் ஜாப் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்காது, ஒரு சிலருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த KYC கம்ப்ளீட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆஃபர்லாம் கொடுத்துருக்கோம், அதுவும் ஐபேடாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிக்கோ ஒர்க்கர்ஸில் பவர்டு ஜாப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு $5 மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒர்க்குக்கு வந்து பே பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ஸ்டாக்ஸில் நீங்கள் வந்து KYC முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு $10 வரைக்கும் கூட பே பண்ணியிருப்பாங்க. ஒரு சில டைம் நானே கூட பார்த்தேன்.
ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் தேவை. அப்போது நீங்கள் வந்து அந்த ஒரு $10 நீங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் என்ன, ஒரு சில ஃபீ பிடிப்பாங்க. ஸோ இங்கிலேயே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க, டு யூ வாண்ட் டு ஹோல்டு திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு, திஸ் ஜாப் வில் பி ஹெல்ட் ஃபார் யூ 5 minutes, அதாவது 5 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஹோல்டு பண்ணி வைப்பாங்க. ஓகேவா, உங்களுக்கான சீட் வந்து இருக்கும். அப்புறம் எ ஸ்மால் ஃபீ ஆஃப் 0.0062 வில் பி சார்ஜ். ஸோ நம்ம ஏர்ன் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்டில் இவ்வளோ ஃபீஸை வந்து பிடிப்போம் அப்படின்னு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் ஓகே அப்படின்னா கண்டிப்பாக ஹோல்டு பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு கீழே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் சொல்லலாம், இல்லைனா இவங்க சொல்கிற மாதிரி என்ன நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவங்க சொல்லியிருக்கிறது என்னென்னா, க்ளீன் யுவர் கேட்ச் குக்கீஸ் ஃபைல் இன் யுவர் ப்ரௌசர். ஸோ நம்மளுடைய ப்ரௌசரில் குக்கீஸை வந்து நீங்கள் இது பண்ணணும், கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் வந்து பண்ணுறது இல்லை. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த பிக் ஒர்க்கர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் ஃபஸ்ட் ஸ்டெப்பே இது இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோ டு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவதாக டவுன்லோட் இ புக் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. நாலாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிக் ஸ்டார்ட் பட்டன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதுக்காக நான் இதை வந்து இப்படியே சொல்லிகிட்டே வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து லைவாக அது வந்து பார்க்குறோம், அதனால தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, தென் ஏ குரூப் ஆஃப் த ஆஃபர் வில் அப்பியர், ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் கம்ப்ளீட் அண்ட் ஒன் ஆஃபர். நல்லா பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு ஆஃபரை வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும் போதும்னு வந்து சொல்லியிருக்காங்க. டு டவுன்லோட் ஹீ புக், இஃப் யூ ஆர் நாட் டிரான்ஸ்ஃபர்டு யூ மஸ்ட் டேக் அனதர் ஆஃபர். ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து ஒரு ஆஃபரை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை, அதாவது ரீடைரக்ட் ஆகலை, அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக ரீடைரக்ட் ஆகலை அப்படின்னா நீங்கள் வேறு ஒரு ஆஃபரை கூட கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்ஸ்த்து ஸ்டெப், அதாவது லாஸ்ட் ஸ்டெப்னு கூட சொல்லலாம், மேக் ஷுவர் யூ ஹவ் கம்ப்ளீட்டட் ஆஃபர் ஸோ யூ கேன் ரீடைரக்ட் டு த இ புக் டவுன்லோட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆ ஸ்டெப்பும் நீங்கள் நல்லா பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டைரெக்டாக லிங்க்கை கிளிக் பண்ணி லைவாக வந்து போயிடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஹோல்டு பண்ணிங்க அப்படின்னா ஓப்பனுங்கிற ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிடுங்க. ஸோ இப்போ உள்ளே வந்துவிட்டோம் அப்படின்னா அவங்க சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டெப், அதாவது ரெண்டாவது ஸ்டெப் என்ன, மூணாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவுன்லோட் இ புக், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டதுக்கப்புறமா ஸ்டார்ட் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க, நாலாவது ஸ்டெப்பு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நல்லா டிசைட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு வேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இன்ஸ்டால் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகுது, அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ இப்போ வந்து நான் பைஜூஸும் நான் வந்து ஆல்ரெடி எங்கேயோ ஒரு ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன் அகடமியும் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இப்போ நான் எதை பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்டோ ஆப். ஸோ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, இன்ஸ்டால் த ஜெப்டோ ஆப் அண்ட் ரன் இட் ஃபார் 30 seconds. ஆனால் இவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை, ஜஸ்ட் இன்ஸ்டால் த ஜெப்டோ ஆப் அண்ட் ரன் இட் ஃபார் 30 seconds அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், பிகாஸ் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தாலும் கூட இந்த ஆஃபர் வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரீடைரக்ட் ஆகிற போது நான் ரெக்கார்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் இந்த ஆஃபரை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜெப்டோ ஆப் அப்படிங்கிற ஒரு ப்ளே ஸ்டோருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகலை. அது பாட்டுக்கு எங்கெங்கேயோ போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி வேறு ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம்ஸ்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரீடைரக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் குரோமில் இருந்து இந்த மாதிரி இது வைரஸ் வர்றதுக்கான இது தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வர வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியும் ரிஸ்க் இருக்குது, இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு ரீடைரக்ட் ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு எங்கேயாச்சும் ரீடைரக்ட் ஆச்சு அப்படின்னா எந்த ஒரு டேட்டாஸுமே வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்துடாதீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பைஜூஸை வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பைஜூஸை நம்ம கிளிக் பண்ணி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த அப்ளிகேஷன் கரெக்டாக வந்து கூகுள் ப்ளே ஸ்டோருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ரீடைரக்ட் ஆகக்கூடிய ஆஃபர்ஸ் இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு வேளை நீங்கள் வேறு ஏதாச்சும் வெப்சைட்டுக்குள்ளேயே ரீடைரக்ட் ஆகிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க இல்லை என்ன சம்பாதிக்கிறீங்க இந்த மாதிரி ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் டேட்டாஸ் கெட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. பேக் வந்துட்டு எது கூகுள் ப்ளே ஸ்டோருக்குள்ளே வருதோ அந்த ஆஃபரை மட்டும் கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்னால் முழுசாக கம்ப்ளீட் பண்ண முடியல, பட் நான் ஓவரால் ஒரு 90% வந்து நான் லைவாக காட்டிட்டேன்னு நினைக்கிறேன்.
ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்கிங் ஃபார் கம்ப்ளீஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படி ரன் ஆகிட்டதுக்கு அப்புறமா நான் கம்ப்ளீட் பண்ணலை, ஒருவேளை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரீடைரக்ட் ஆகும். ஸோ அந்த இபுக்கை டவுன்லோட் பண்ணுறதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ ரீடைரக்ட் ஆனதுக்கு அப்புறமா அவங்க கேட்கக்கூடிய ப்ரூஃபான ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததுக்கு அப்புறமா எப்படி அப்லோட் பண்ணுறதுங்கிறத வந்து பார்த்துடலாம். ஸோ சிக்ஸ்த் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஆறாவது ஸ்டெப் நான் வந்து முடிக்கல, பிகாஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா நான் அந்த ரெண்டு ஆஃபருமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து வேறு ஒரு ஆஃபரை நம்ம க்ரியேட் பண்ணி லைவாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா இப்போவே வந்து ரொம்பவே அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லாங்காக போயிடுச்சு. பட் எல்லாம் மற்ற எல்லா ஆஃபர் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு ஆடை கிளிக் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க, அங்கே வந்து ஒரு 30 செகண்ட் இருங்கன்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும், நீங்கள் வந்து ஈஸியாக நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்தாலே அழகாக வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொல்லியிருக்காங்கன்னா, இஃப் யூ டூ நாட் சப்மிட் த ரெக்வயர்ட் இ புக் யூ வில் நாட் பி பெய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அவங்க எதிர்பார்க்கக்கூடிய இ புக்கோடைய ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க மாட்டீங்க, ஐ மீன் நாங்கள் வந்து பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூ மஸ்ட் ரீட் த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஆஃப் த ஜாப் வில் பி பிஃபோர் ப்ரொசீடிங் டு கம்ப்ளீட் இட். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த ப்ரெசன்டேஷன் கரெக்ட்லி யூ வில் பி ரீடைரக்டட் டு த டவுன்லோடிங் ஆஃப் த இ புக் ஃபைல், ஸ்மால் ஃபைல், அண்ட் இட் டேக்ஸ் ஒன்லி 3 to 5 minutes. ஸோ டவுன்லோட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கும், 3-5 நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஆஃபர் டு டவுன்லோட் த இ புக் அண்ட் கிவ் மி அ ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் கவர் புக் அண்ட் ஐ வில் பே யூ. ஸோ நீங்கள் அந்த இ புக்கை வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே சொல்லியிருக்காங்க கவர் புக்கை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அந்த கவர் புக்கை எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு பே பண்ணுறேன். பட் இஃப் யூ டோன்ட் ப்ரொவைட் த கரெக்ட் புக் நேம் யூ வில் நாட் பி பெய்ட். ஏகனேக்கன்னு அதான் சொல்கிறாங்க, கரெக்டாக நான் எதிர்பார்க்குறத ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் கரெக்டாக பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஐ மீன் நீங்கள் வந்து நாங்கள் வந்து பே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ரெக்கார்ட் ப்ரூஃப் த டாஸ்க் வாஸ் ஃபினிஷ்ட். ஸோ இ புக் நேம் கேட்டிருக்காங்க அண்டு சென்ட் த ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த ஃபஸ்ட் புக் பேஜ், அதாவது கவர் புக்கு பேஜ் கேட்டாங்க இல்லையா, ஃபஸ்ட் பேஜ் அதை வந்து எடுத்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்க்ரீன்ஷாட் இஃப் யூ ஹேவ் கம்ப்ளீட் ஆஃபர், ஸோ நீங்கள் ஆஃபர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்லோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க டவுன்லோட் ஹீ புக் ஆஃபர் கம்ப்ளீட் கிளிப்பியர் டு கிளிக்கியர் டு கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகும்போது இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் யுவர் ப்ரூஃப்ஸ் பிலோ, அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இ புக் நேம் நீங்கள் வந்து டைப் பண்ணணும் அண்டு சென்டு ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த ஃபஸ்ட் பேஜ் புக். ஸோ ஏற்கனவே எல்லாமே சொன்னது தான், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சப்மிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேவா? ஸோ எல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிவிட்டு அப்லோடெல்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே சப்மிட் ப்ரூஃப்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க 2 டேஸில் ரிவ்யூ பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கான ஏர்னிங்ஸ் வந்து பே பண்ணிவிடுவாங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து லைவாக எப்படி நம்ம ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துட்டோம். ஸோ எல்லா கேட்டகரியிலும் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜாப் லெவலு ஸ்டார்டர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்துன்னா கேட்டகரி, இந்த மாதிரி நான் சைன் அப் பண்ணுறதுலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இல்லைனா எஸ்இஓ ப்ரொமோட்டு கான்டென்ட்ஸ் இந்த மாதிரி கேட்டகரியில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை ஜஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட். ஸோ மேக்ஸிமம் வந்து இதில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கோங்க, ஓகேவா? அப்ளை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துறதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்பேர் ஆகிடும், ஓகேவா? அண்டு முக்கியமாக லொக்கேஷன் இன்டர்நேஷ்னல் இல்லைன்னா இந்தியா, அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் ஏஷியன் சூஸ் பண்ணிங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிறது வரும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி தான் நம்ம வந்து நம்ம ரீஜனில் இருந்தோம் ப்ளஸ் வந்து இன்டர்நேஷ்னலாக யாராச்சும் ஒர்க்கு எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அப்ளை ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கேட்டகரியில் நம்ம சூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த எல்லா கேட்டகரியிலையும் இருக்கக்கூடிய ஃபில்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்பேர் ஆகிடும். ஸோ சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணணும். அடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் மினிமம் த்ரெஷ்ஹோல்டுங்கிறது எவ்வளோ அப்படின்னா $5 நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா வித்ட்ரா வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா $5 நீங்கள் வந்து உங்களுடைய பேலன்ஸில் இருந்துச்சு அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. அண்டு பேமெண்ட் மெத்தட் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டிஎம் அப்புறம் லைட் கைனில் கூட நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. பேபால், அப்போல்டு, ஸ்க்ரில்லு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஏர்டிஎம், லைட் காயின், பேபால், ஸ்க்ரில் இந்த நாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு பேமெண்ட் மெத்தட் தான். ஆனால் பேபால் இல்லைனா லைட் காயின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வித்ட்ரா பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனை நாளில் இந்த பேலன்ஸ் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா 10 டேஸ் அப்டு வந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேஸில் எனக்கு தெரிஞ்ச அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ நீங்கள் ஒரு வேளை லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை இந்த மாதிரி சின்ன சின்ன டாஸ்க்காக கம்ப்ளீட் பண்ணி ஏர்ன் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா
ஒரு சில ஃப்ரீலான்சிங் பிளாட்ஃபார்ம்ஸை பற்றி நான் பேமெண்ட் ப்ரூஃபோட வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லேட்டஸ்ட் இருந்துச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். அண்ட் முக்கியமாக இந்த பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் டைரெக்டாக டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.